விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு பி எஸ் ராசு அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நிலக்கடலைக்கு காய்கள் ஒரே சீராக முத்துவதற்கு கால்சியம் நைட்ரேட் பொட்டாசியம் சல்ஃபேட் ஸ்ப்ரே பண்ண 70 நாளில் ஸ்ப்ரே பண்ணலாமா, அக்ரி சொன்னது அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து காய் முத்துறதுக்கு நம்ம என்னென்ன மருந்துகள் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். பொதுவாக வந்து நிலக்கடலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 70 நாள் ஒரு 60 நாளுக்கு மேலே அல்லது 70 நாளுக்கு அந்த கண்டிஷனில் வந்து நம்ம வந்து காய் முத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி மருந்து அடிப்போம். அப்படி அடிக்கிறனால என்ன ஆனால் அந்த இருக்கக்கூடிய இறங்கிய காய்கள் வந்து திடமாக நன்றாக முத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இதுக்கு என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்டுக்க வந்து கால்சியம் நைட்ரேட் கொடுக்கலாமா அப்படின்னா, நீங்கள் கால்சியம் நைட்ரேட் தாராளமாக கொடுக்கலாம். கால்சியம் நைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குறது எப்படி கொடுக்கணும்னா, ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 கிராம் அப்படின்ற விதத்தில் நீங்கள் கால்சியம் நைட்ரேட் வந்து 70 நாளில் கொடுக்கலாம். 70 நாளை ஒட்டி அது மாதிரி பொட்டாசியம் சல்ஃபேட், பொட்டாசியம் சல்ஃபேட்டும் வந்து பொட்டாசியம் சல்ஃபேட்டும் ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 கிராம் அப்படின்ற விதத்தில் பொட்டாசியம் சல்ஃபேட்டை நம்ம வந்து நார்மலாகவே கொடுக்கலாம். இலை வழியாக கொடுக்கும்போது இந்த காய்கள் வந்து இடமாக முத்தி வரும். ஆனால் இதை காட்ட இன்னும் ஸ்பெஷலான மருந்துகள் இருக்குது. இந்த காய்கள் முத்துறதுக்கான நியூட்ரியன்ட் வந்து மெயினாக கொடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா போரான், 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20 கிராம் போரான் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 20 கிராம் போரான், இது கூட மல்டி விட்டமின் அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர், மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 கிராம் மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 கிராம் அப்படின்ற விதத்தில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சரை வந்து இந்த 70 நாளில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போதும் இந்த காய்கள் வந்து நன்றாக முத்தி வரும். 30 40 கிராம் வரைக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சரை வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வரக்கூடிய காய்கள் அந்த இறங்கிய காய்கள் எல்லாம் ஒன்று ஒன்று வந்து யூனிஃபார்மாக வந்து முத்தி இருக்காது. அது வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒன்று வந்து நல்லா விளைஞ்சிருக்கும், ஒன்று வந்து விளைச்சல் இல்லாமல் இருக்கும், அதாவது பிஞ்சாக இருக்கும். அந்த மாதிரி கூடிய பிஞ்சுகள்லாம் வந்து ஒரே யூனிஃபார்மாக முத்தி வர்றதுக்கு வந்து நம்ம வந்து தாராளமாக போரான் வந்து ஒரு 20 கிராம், 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு 20 கிராம் போரான், அது கூட வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் ஒரு 30 40 கிராம், 30 கிராமே போதும். இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். தாராளமாக நீங்கள் கால்சியம் நைட்ரேட்டும் கொடுக்கலாம் அல்லது பொட்டாசியம் சல்ஃபேட்டும் கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து காய்கள் முத்தக்கூடிய வேலையை வந்து சிறப்பாக பார்க்கும். இது எல்லாமே தாராளமாக கொடுக்கலாம். இது போக வந்து காய்கள் முத்துறதுக்கு வேறு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் கொடுக்கலாம். ஆர்த்தோசிலிசிக் ஆசிட் 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி அப்படின்ற விதத்தில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணுறதும் இந்த காய்களை திடமாக முத்த வைக்கும். அது மாதிரி காய்களை முத்த வைக்கக்கூடிய இன்னொரு மருந்து வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாமே கொடுக்கணும், இவ்வளோ கொடுக்க வேண்டியதில்லை, ஏதாவது ஒன்று கொடுங்க போதும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து எப்படின்னா ஹோமோ பிராசினோலைட், 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 மில்லி ஹோமோ பிராசினோலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய டானிக், இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதும் இந்த காய்களை வந்து திடமாக முத்த வைக்கும். அதே மாதிரி வந்து ட்ரையகாண்டினால், 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி ட்ரையகாண்டினால், இதை கொடுக்கும்போது காய்களை வந்து திடமாக முத்தி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுக்கும்போது வந்து முக்கியமான விஷயம், எல்லாத்தையுமே ஒன்றா கொடுக்காதீங்க, ஏதாவது ஒன்று கொடுங்க போதும். இது வந்து 70 நாளில் கொடுக்கக்கூடிய மருந்துகள். அது மாதிரி இந்த இதை பொறுத்த வரைக்கும் மணிலாவை பொறுத்த வரைக்கும் சரி, அந்த 70 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய டானிக்கில் கொடுக்கலாம். இந்த வளர்ச்சி காலங்களில் ஹியூமிக் ஆசிட் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 மில்லி வரைக்கும் ஹியூமிக் ஆசிட் கொடுக்குறது நல்ல வளர்ச்சியை வந்து உருவாக்கும். அது மாதிரி வந்து இந்த ஆர்த்தோசிலிசிக் ஆசிடும் நம்ம வளர்ச்சி காலத்தில் கொடுக்கலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 50 கிராம் வரைக்கும் ஆர்த்தோசிலிசிக் ஆசிடும் கொடுக்கலாம். அது மாதிரி வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர், இது வந்து காயமுத்திர காலங்களில் மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்திலையும் நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். அந்த வளர்ச்சி காலங்களையும் கொடுக்கலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 30 40 கிராம் வரைக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சரும் கொடுக்கலாம். அது கொடுக்கும்போது இலை வழித்தளிப்பாக வந்து கொடுக்கும்போது நல்ல வளர்ச்சி இருக்கும். அதனால் வந்து நல்ல வளர்ச்சியும் அதிகப்படியான காய்களும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ மணிலாவுக்கான காயமுத்திரைக்கான மருந்துகள் பார்த்தோம். மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களிடம்